ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வெற்றி புதனில் செம அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. அதே நேரத்தில் உனக்காக எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் இந்த சாயப்பாவை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதையும் தீர்க்கமாக நம்ப வேண்டும். சகித்து கொள்ள முயற்சி செய் என்று தாமரை வாதங்களில் எனது தாமரை வாதங்களில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடு. ஏனென்றால் எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த சாயப்பா உன்னை தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்து பார், எப்படி எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய், ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் என் செல்லமே. நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து அதை உன் சாயப்பாவே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் உனக்கான பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு வருகிறாய். உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் தானே. உன்னை வாழ்க்கையில் வியக்கவும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. உன்னுடைய உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது அதற்கான பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள். அந்த மாதிரியான சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைகிறது என்று நிம்மதியாக இருந்துவிடு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே சாயப்பா, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே. எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு நல்ல செயலும் நடக்கவில்லை என் வாழ்க்கையில் என்று என்னிடம் புலம்புகிறாய். நீ புலம்பி அழுவது எனக்கு நன்றாக தெரிகிறது. கொஞ்ச நாள் பொறு, வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே உன் சாயப்பா இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால் தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதையே செய் என்று. எதற்காகவும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். ஆகவே மனம் கலங்காமல் இரு. உனது நலனை விரும்பும் உன் சாயப்பா நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். கவலைப்படாதே, உறுதியான நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு. நிச்சயமாக என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு என் சொல்லமே. அமைதியாக இந்த சாயப்பா இருக்கிறேன் என்று நினைத்து நீ என் மீது கோபப்படுகிறாய். அப்படித்தானே, அமைதியாக தான் உள்ளேன். உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலமும் இல்லாமலும் புத்தி நல்லவையாக நாடுதல் இவைகள்தான். உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்று அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்று உனக்கு புரியும். ஆகவே உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே மாயை விதி சூழ்ந்து விட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும்.
அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள் தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும். ஆகவே இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்ம வினையை, அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள், அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் எதற்கு மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது, அதேபோல்தான் துன்பத்தை கண்டு மட்டுமே வாழவும் முடியாது. இரண்டும் சம அளவே. அதே போலவே நல்லவை என்றும் திகட்டாது, ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில் தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். ஆகவே நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். உனக்குள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள்மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை. அதை இப்போது உணர்ந்திருப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உனக்குள் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை உன் சாயப்பா ஏற்றுவேன். உன் மனம் சந்தோஷமாக இருக்கும் போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்கவே நெருங்காது. காரணம் ஏன் தெரியுமா? சந்தோஷத்தில் உன் மனம் உன்னுடைய நிம்மதியை பத்திரப்படுத்தி பெரிய சமுத்திரம் போல் உன் மனதை உருவாக்கும். அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அதேபோல்தான் உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாய் ஆக்கிக்கொள். ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது. உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாய் வாழ்வதுதான். அதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே என்றுதான் உன்னிடம் நான் சொல்கிறேன். துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம், அவற்றில் இருந்து உன்னை நீ கண் இமைப்பதற்குள் மீட்டு விடுவேன் உன் சாயப்பா. என் செல்லப்பிள்ளையே, நீ வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, நாளைய புதன்கிழமை அன்று உனக்கான நல்லதொரு காலமாகத்தான் விடியப் போகிறது. நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் அங்கே இருப்பேன். வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய். ஆம் செல்லமே, இனி நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கும், தொட்டது எல்லாம் வெற்றியாகவே முடியும். ஆம் செல்லமே, வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்க தொடங்கினால் நீ வைரமாக ஜொலிப்பாய் என் செல்லமே. ஆகவே நிச்சயமாக உன் சாயப்பாவின் ஆசையுடன் நாளை புதன்கிழமை உனக்கு நல்ல விடியலாக இருக்கும். ஆம் செல்லமே.